இப்போ நம்ம இருக்கிற இந்த அழகான கோயிலுக்கு பேர் அன்னபூர்ணி சமேத அன்னபூர்ணேஸ்வரர் கோயில். இருக்கிற கிராமத்துக்கு பேர் கட்டளை அன்னவாசல். இங்கே தேவாரம் பாடின்னு இருக்கு. ஸோ அதனால் நான் இங்கேருந்தே ஸ்தலபுரம் நான் சொல்கிறேன், அப்புறம் நான் சுற்றி மட்டும் காட்டுறேன். ஸோ இது கட்டளை அன்னவாசல்னு பேர். பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது, பக்கத்தில் கோவில், அதுக்கு பேர் பூந்தாழங்குடி அன்னவாசல்னு பேர். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது ரெண்டுமே 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ வந்தால் ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலில் வந்து சாப்பாட்டு மேலே சாப்பாடு கனாபினான்னு சாப்பிட்டு கெட்டு உடம்பு கெட்டு போனால் மனசு கெட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனைகள் தீரணும்னா இங்கே வரலாம் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு கோயில். அதனால தான் அன்னவாசல்னு இருக்குது. கிருஷ்ணரே வந்து பீமனுடைய பேரனான பர்பரீசன் அப்படிங்கிறவனுடைய அன்னத்தை சுத்தி பண்ணி கொடுத்ததுனால இது அன்னவாசல்னு பெயர் வந்திருக்குன்ற. அதனால் கிருஷ்ணருக்கு இந்த கோயிலில் ஒரு சந்நிதி இருக்குது. தசரதர் வழிபட்டிருக்காரு. சிவன் வந்து பிரம்மாவோட அந்த தலையை கொய்ததுனால அந்த கை அவருக்கு அந்த தலை அவருக்கு கூடவே ஒட்டின்னு இருந்திருக்கு அந்த கபாலம். அதனால் அந்த அன்னபூர்ணியா அம்பாள் வந்து சாப்பாடு போடும்போது அந்த கபாலம் நீங்கிறதான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கீங்க. ஸோ அந்த கோயிலில் பார்ப்போம். ஸோ அந்த கடைசியில் இருக்கிறது தான் வந்து கிருஷ்ணருடைய சந்நிதி. ஸோ இப்போ நம்ம பார்க்குற டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், நார்த் ஈஸ்ட். அதில் போனீங்கன்னாக்கா ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே திருவாரூரே வந்துடும். இங்கே லெஃப்ட் நமக்கு மேற்கு இருக்கிற கிராமத்துக்கு பேர் கல்யாண மகாதேவி. நீங்கள் கிழக்கில் போனீங்கன்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கிருஷ்ணரையும் பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் எங்கேயும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல யூனிக்காக இருக்கார் இந்த கோயிலில். ஸோ இதோ இருக்கார் பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார். இங்கே வந்து கஜலட்சுமி இருக்காங்க. இதுதான் அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளுடைய சந்நிதி. இது நேராக இருக்காங்க அம்பாள். வந்து நேராக இருக்கிறவர் தான் சுவாமி அன்னபூர்ணேஸ்வரர். இல்லை உயர்ந்த பானம். ஸோ இங்கே பக்கத்தில் புனவாசல், கண் கொடுத்த வனிதம், திருவிடை வாயில், கல்யாண மகாதேவி, ஓகைப்பேரையில், திருவாரூர், விளமல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல் பெற்ற தலங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு லொக்கேஷன் அதெல்லாம் கொடுக்குறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.